Hi friends, இன்னைக்கு capsicum முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அடுப்புல கடாய் வச்சி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதுல பொடியா நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்துக்கறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கனதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொடமிளகாவை சேர்த்துக்கிறேன். கொடமிளகாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா முட்டையில் சேர்கிற மாதிரி முட்டையை கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான கேப்சிகம் முட்டை மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.